திப்பு சுல்தான் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ரத்து செய்வதாக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் கடந்த 2015 ஆண்டில் இருந்து ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் 10 தேதி திப்பு சுல்தான் பிறந்தநாளாக அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடக்கத்திலேயே பாஜக எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இந்த நிலையில் திப்பு ஜெயந்தி விழாவை ரத்து செய்வதற்காக கர்நாடக அரசு அறிவித்துள்ளது. இதற்கு முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். பாஜகவால் மதசார்பின்மை கண்ணோட்டத்துடன் எதையும் அணுக முடியாது எனவும் அவர் சாடியுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.